ஹே கைஸ், இப்போ நீங்கள் பைலட் ஆகணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க, ஆனால் உங்கள் கோர்ஸ்க்கு எப்படி ஃபினான்ஸ் பண்ணுறது, நீங்கள் எலிஜிபிளா, இந்த மாதிரி உங்களுக்குள்ள நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கும். இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண வீடியோ ஹவு டு பிகம் அ பைலட், அதை பார்க்கலன்னா ப்ளீஸ் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ ப்ரொசீட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். திஸ் இஸ் கௌரி சங்கர், வெல்கம் டு மை சேனல் விமானி த பைலட். Ladies and gentlemen, this is your captain speaking. உங்ககிட்ட நான் முந்தைய வீடியோவில் சொன்ன மாதிரி கன்வென்ஷனல் ப்ரோக்ராம்க்கு 50 லட்சத்துலேருந்து 70 லட்சம் வரைக்கும் செலவாகும். கேடட் ப்ரோக்ராம்க்கு 90 லட்சத்துலேருந்து 1 கோடி 20 லட்சம் வரைக்கும் செலவாகும். இதை வந்து உங்கள் கையிலிருந்து உங்களால் செலவு பண்ண முடியலன்னா நீங்கள் டெஃபினட்டாக பேங்க் லோன் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு வருஷமும் ஒரு சில எலிஜிபிளான கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. நீங்கள் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இப்போது பேங்க்கில் லோன் வாங்குறதுக்கு என்னென்ன தேவைன்ற சில விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நீங்கள் பேங்க்கில் லோன் கேட்கும்போது அட்மிஷன் போட்டாச்சா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ அப்படின்றத பற்றி தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற லோன் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சொத்து மதிப்பு இருக்கான்றத செக் பண்ணுவாங்க. லோன் அமௌண்ட் எவ்வளோ சாங்ஷன் பண்ணுறாங்கன்றது ஒவ்வொரு பேங்க்குக்கும் வேரி ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட சிபில் ஸ்கோர் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணுவாங்க. அந்த பேங்க்கில் நீங்கள் எந்த அளவுக்கு டிரான்சாக்ஷன் வச்சுருக்கீங்கன்றத செக் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் எதனா லோன் எடுத்திருக்கீங்களா, அந்த லோனை வந்து நீங்கள் கரெக்டான டைமில் ரீபே பண்ணியிருக்கீங்களா, ஒரு இஎம்ஐ கூட ஸ்கிப் பண்ணாமன்றதையும் செக் பண்ணுவாங்க. இது இல்லாமல் உங்ககிட்டயோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டயோ ஐடி ரிட்டர்ன்ஸ் இருந்துச்சுன்னா அது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் லோன் வாங்குறதுக்கு. இந்தியாவில் நீங்கள் கமர்ஷியல் பைலட் ஆகிறதுக்கு குறைஞ்சபட்சம் 18 வயசு ஆயிருக்கணும், அதிகபட்சம் ஃப்ரெஷ் சிபிஎல் ஹோல்டராக இருந்தால் 30லேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கலாம், டைப்ரேட்டட் பைலட்டாக இருந்தால் 40லேருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கலாம். இந்த ஏஜ் லிமிட் வந்து ஒவ்வொரு ஏர்லைன்ஸ்க்கும் வேரி ஆகும். இந்தியாவில் நீங்கள் கமர்ஷியல் பைலட் ஆகிறதுக்கு கிளாஸ் 1 மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்டில் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸோடு படித்து பாஸ் பண்ணியிருக்கணும். இல்லை, நான் 12th ஸ்டாண்டர்டில் வந்து காமர்ஸ் குரூப் ஒகேஷ்னல் கோர்ஸ் பியோர் சயின்ஸ் தான் படித்தேன், மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் படிக்கலை அப்படின்னா உங்களுக்கும் ஒரு வழி இருக்குது. என்ஐஓஎஸ் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்கிற போர்டை வந்து டிஜிசி அக்செப்ட் பண்ணுறாங்க. அங்கே நீங்கள் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் எழுதி பாஸ் பண்ணி உங்களை நீங்கள் எலிஜிபிளாக மாற்றிக்கலாம். சிலர் வந்து நான் கேடட் ப்ரோக்ராம் அப்ளை பண்ண போகிறேன், மேக்ஸ் ஃபிசிக்ஸ் இங்கிலீஷில் வந்து எனக்கு தேவையான பர்சன்டேஜ் இல்லைன்றாங்க, அவங்களும் என்ஐஓஎஸில் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் எழுதி அவங்களோட பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 10th அப்புறம் 12th படிக்கலை, நான் டிப்ளமோ படிச்சிருக்கேன், நான் பைலட் ஆக முடியுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நீங்களும் பைலட் ஆக முடியும். டோட் டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனில் நீங்கள் ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. அப்படி இந்த சர்டிஃபிகேட் உங்களால் வாங்க முடியலன்னா நீங்களும் என்ஐஓஎஸில் 12th பேப்பர்ஸை கிளியர் பண்ணிங்கன்னா எலிஜிபிள் ஆகிடுவீங்க. எல்லாருக்கும் இருக்க காமனான க்வெஸ்சன் என்னென்னா, நான் டிகிரி படிக்கணுமா பைலட் ஆகிறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. டெஃபினட்டாக கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் 12th மேக்ஸ் ஃபிசிக்ஸோடு பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள். டிஜிசி கிரவுண்ட் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறதுக்கான அட்மிஷன் இப்போ போயிட்டுருக்கு. யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ என்கிட்ட படிக்க இன்ஸ்டாகிராமில் பிங்க் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ண போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். திஸ் இஸ் கௌரி சங்கர் சைனிங் ஆஃப். சீ யூ கைஸ் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.